ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல தமிழக அரசுல நிரந்தரமான அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 அறுபத்தி 2,000 வந்து தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பியூர்லி பர்மனன்ட் ஜாப் இது. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/2/2020. விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு குறித்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து சாலை ஆய்வாளர் பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு குறிப்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் பார்த்தீங்கன்னா நிரப்புறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சாலை ஆய்வாளர், ரோடு இன்ஸ்பெக்டர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வந்து தராங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாதவராக இருக்கணும். எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 26 கடிதங்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் கட்டுமான வரைத்தொழில் அலுவலர் சான்று வந்து பெற்றிருக்கணும். ஐடிஐ சிவில் கிராஃப்ட்ஸ்மேன் வந்து முடித்திருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து முடித்திருக்கணும். அப்போது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். டிஸ்டன்ஸ் மோடு, அது தொலைதூர கல்வி முறை, அதுக்கப்புறம் பகுதி நேர படிப்பு பார்ட் டைம்ல படித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/2/2020. ஸோ இந்த சாலை ஆய்வாளர் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுனா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் நகலை செல்ஃப் ஆட்ரு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அலுவலக வேலை நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திண்டுக்கல் என்ற முகவரி பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/2/2020. ஸோ விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி பார்த்தீங்கன்னா குறித்து தேர்வு நுழைவு சீட்டு ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.